ऑल इंडिया रेडियो कारेकाल நாவினில் இனிப்பது தேனு உங்கள் செவியனில் ஒலிப்பது பண்பலை 100.3 புத்தாக்கம் தருமே புத்தகங்கள் தேசிய வாசிப்பு மாத சிறப்பு தொடர் இன்று தான் சுவாசித்த புத்தகத்தை நம்மோடு பகிர்கிறார் பால சாகித்ய விருது பெற்ற பேராசிரியர் கிருங்கை சேதுபதி அவர்கள். எண்ணில்லாத புத்தகங்கள் உலகெங்கில் இருந்தும் நம்மை வந்து அடைந்தாலும் கூட நாம் எடுத்து படிக்கிற புத்தகம் படிக்க படிக்க எந்த புத்தகம் நம்மை எடுத்துக் கொள்ளுகிறதோ அது சிறந்த புத்தகமாக நாம் உணர்கிறோம். நாம் அந்த புத்தகத்தை விட்டாலும் அந்த புத்தகம் நம்மை விடுவதில்லை. அப்படி எத்தனையோ புத்தகங்கள் இருந்தாலும் நமக்குள்ளே புகுந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி நம்ம எடுத்து செல்லுகிற புத்தகங்களே சிறந்த புத்தகங்களாக ஆகின்றன. அப்படி வந்த வரிசையில் என்னை கவர்ந்த சிறந்த புத்தகமாக நான் கருதுவது தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் எழுதிய மண்ணும் மனிதர்களும் என்கிற நூல். 1992 ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்த 36 அத்தியாயங்களின் தொகுப்பு நூல் அது. அது அவருடைய சுயசரிதை என்கிற நூல் என்று சொல்வதை விட அவரோடு அவருடைய காலத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் வரலாற்று நிகழ்வுகளையும் திறம்பட தொகுத்து ஒரு புதிய சிந்தனைக்கு புதிய செயல் தளத்திற்கு நம்மை இட்டுச் செல்லக்கூடிய புத்தகமாக நான் பார்க்கிறேன். அதில் அடிகளார் சொல்கிறார், வாழ்க்கை என்பது நிகழ்வுகளால் ஆன தொகுப்பு. நிகழ்வுகளே புவியை நடத்தும் உயிர் சக்திகள். எந்த ஒரு நிகழ்விலும் நிகழ்வு முக்கியமல்ல, அந்த நிகழ்வில் பொதிந்துள்ள எதிர்கால வளர்ச்சிக்குரிய வித்துதான் முக்கியம் என்று சொல்கிறார். இது சுயசரிதையும் அல்ல, சுய விளம்பரமும் அல்ல, நமது வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்ச்சிகளின் வழி எதிர்கால சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய வித்துக்கள் இக்கட்டுரைகளின் வாயிலாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்று அவர் சொல்லி தொடங்குகிறார். நண்பர்களே, அந்த நல்ல புத்தகம் என்று நான் சொல்லுவது எல்லா புத்தகங்களையும் ஒரு சேர எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஆனால் எல்லா புத்தகங்களுக்குள்ளும் பொதிந்திருக்கக்கூடிய உயிர் வித்துக்களாக இருக்கக்கூடிய பண்புகளை நம்முடைய செயல் தளத்தை நோக்கி இழுத்துச் செல்லுகிற தன்மையை இந்த புத்தகம் நமக்கு கொடுத்து விடுது. பொதுவாக நதி மூலம் ரிஷி மூலம் அறிந்து கொள்ள முடியாதது என்று சொல்வார்கள். இல்லறத்திலிருந்து துறவரத்தில் ஈடுபடுகிற தவ திரு குன்றக்குடி அடிகளார் தம் வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடிய திருப்பு முனையான சம்பவங்கள் வரலாற்று பேராளுமைகளை பற்றி மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். சிறிய வயதில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுத்திட்டு கிராமத்தில் ஒரு வேளாண்மை குடும்பத்தில் பிறந்த அவர் திருவேட்களத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அண்ணன் பல்கலைக்கழகத்தில் பயிலுகிற மாணாக்கராக இருக்கிற பொழுது இவர் பள்ளியில் பயிலுகிற மாணவராக இருக்கிறார். அப்போது அங்கு தங்கி இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கெல்லாம் பால் ஊற்றி வந்து படிக்கிற பணி அவர் செய்கிற வழக்கம். அப்படி தமிழ் அறிஞர்களுக்கு பால் ஊற்றுகிற போதுதான் ராதி சேதுப்பிள்ளை அவர்கள் இல்லத்திலே கொண்டு போய் பால் ஊற்றுகிறார். தினமும் ஒரு திருக்குறள் சொன்னால் காலனா பறித்து கொடுப்பாராம். அப்படி அவருடைய வாழ்க்கையில் திருக்குறள் அடிப்படையாக நின்று முப்பாலுக்கும் அந்த பால் ஊற்றுகிற நிகழ்ச்சி தொடக்கமாக அமைந்து பின்னாலே திருக்குறள் பேரவை அமைத்து உலகம் முழுவதும் அந்த நெறியை பரப்பி இருக்கக்கூடிய வித்தை அதிலிருந்து பெறுகிறார். அதுபோல நடுத்திட்டு கிராமத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய இளம்பருவத்தின் சாதனைகள், அந்த கிராமத்தின் ஊரணியில் ஒரு திருநாற்றம் வருகிறது, அதை அகற்றுவதற்கு யாரும் செயல்படவே இல்லை. இரவு முழுவதும் யோசித்திருக்கக்கூடிய அந்த இளைஞனாக இருக்கிற அடிகளாருடைய இயற்பெயர் அரங்கநாதன். அரங்கநாதனாக இருக்கிற அந்த சிறுவன் நினைக்கிறான், தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். திருவிக்க எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் என் கடன் பணி செய்து கிடப்பதே. அந்த ஒரு புத்தகம் தந்த உந்துதலால் அந்த குளத்தில் ஏற்பட்ட துர்நாற்றத்தின் காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து ஒரு தெருநாய் இறந்து கிடப்பதை அடையாளம் கண்டு அதை தூய்மைப்படுத்தி அந்த கோயிலை புனருத்தாரணம் செய்து ஒரு எழுச்சி பெற செய்த ஒரு நிலை பின்னால் சமயத்துறையில் அவர் ஈடுபாடு கொள்வதற்கு அது காரணமாக இருப்பதை அந்த வரலாற்று பதிவு காட்டுகிறது. எத்தனையோ பணிகள் இருந்தாலும் இளம்பருவத்தில் தர்ம ஆதீனத்தில் வந்து ஒரு துறவியாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன் பின்னாலே இளைய சன்னிதானமாக குன்றக்குடி திருமடத்திற்கு வரவேற்கப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் அற்புதம். இந்த வரலாற்றில் ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் புனைவுகள் இல்லை, மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் இல்லை. உண்மையை சொல்கிறார்கள். விதிக்கும் முயற்சிக்கும் இடையிலே நடைபெறுகிற போராட்டத்தை இது எடுத்துக்காட்டுகிறது. தனக்கு அதிகாரமோ பதவியோ தேவையில்லை என்று குன்றக்குடி திருமடத்திற்கு அவர்கள் அழைக்கிற பொழுது வேண்டாம் என்று மறுக்கிறார் அடிகளார். ஆனால் தர்மயாதீனத்தினிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் வைக்கிற பொழுது வேறு வழி இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் விண்ணப்பித்து விட்டு ஒரு கயிறு சாத்தி பார்க்கிற மரபு எடுக்க வேண்டும் என்று வருகிறது. சொக்கநாதர் ஆணை என்னவோ அதன்படிக்கு போக வேண்டும் என்கிறார். மாட்டேன் என்று மறுக்கிறார் அடிகளார். அவர்கள் வேண்டும் என்கிறார்கள். இந்த நேரத்தில் திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு பதிகம், அற்புதமான பதிகம் அவருக்கு வழிகாட்டுகிறது. திருக்கடவுர் மயான பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகத்தில் பேச வருவார் அவர் பெருமான் எம் அடிகளே என்கிற அந்த பாடல் வருகிறது. இவர் வருவார் என்பது உத்தரவாதம் வருகிறது,
உலகம் முழுவதும் பேச்சாளராக மாறப்போகிறார் என்ற செய்தி வருகிறது. பின்னாலே அவர் குண்டக்குடி திருமடத்தின் ஆதீன தலைவராக வருகிறார். ஒரு காலத்தில் தந்தை பெரியார் அவர்களோடு சந்தித்தது, உலகம் முழுவதும் அவர் பவனி வந்தது, அறிஞர் அண்ணாதுரை அவர்களோடு பயணம் செய்தது, எல்லா செய்திகளையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒன்று முக்கியமானது, மதுரையில் ராஜராஜ சோழன் டி கே எஸ் பிரதர்ஸ் நடத்தியிருக்கக்கூடிய நாடகத்தில் தந்தை பெரியாரும் அடிகளாரும் சமமாக பங்கேற்கிறார்கள். அதில் தந்தை பெரியார் அந்த நாடகத்தை பற்றி பாராட்டி பேசிவிட்டு சொல்லுகிறார், போயும் போயும் இந்த நாடகம் வௌவால்கள் அடைகிற கோவிலை பற்றி வருகிறதே என்று சொல்லியிருக்கிறார். உடனே அடிகளார் சொன்னாராம், தந்தை பெரியார் அவர்கள் வருத்தப்பட்டது உண்மைதான். கோவிலுக்குள் வரவேண்டிய தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் கோவிலுக்கு வெளியிலே இருந்து விட்டதனால் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய வௌவால்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே புகுந்து விட்டன. எனவே வெளியில் இருக்கிற தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே வந்துவிட்டால் உள்ளே இருக்கிற வௌவால்கள் வெளியேறிவிடும் என நகைச்சுவையாக சொன்ன செய்தியை நான் பார்க்கிறோம். தமிழகம் கடந்து உலகம் முழுவதும் முதன் முதலாக பவனி வந்திருக்கக்கூடிய ஆதிநகர்த்தர் குன்றக்குடி அடிகளார் என்கிற செய்திகளை எல்லாம் மிக நுட்பமாக சொல்லுகிற இந்த வரலாறு ஒரு தனி நபருடைய வரலாறு அல்ல, சென்ற நூற்றாண்டின் தலைசிறந்த மாமனிதர்களின் வரலாறுகளை இணைத்து பார்க்கக்கூடிய வரலாறு. இந்த ஒரு புத்தகத்தை படித்தால் சிலப்பதிகாரத்தை படித்த பலனும், திருக்குறளை படித்த பலனும், திருமுறைகளை ஆழக்கற்ற பலனும், பாரதியார் பாரதிதாசன் என்று தொடங்கி நவீன இலக்கியவாதிகளோடு உலக சிந்தனையாளர்களாக இருக்கிற ஜவஹர்லால் நேரு, கார்ல் மார்க்ஸ் என்று மாபெரும் மேதைகளினுடைய வாழ்க்கை வரலாறுகளும், அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அறநெறிகளும், சொந்த வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தி முன்னுக்கு வர முடியும் என்கிற தன்னம்பிக்கையை, ஒரு புத்துணர்ச்சியை இந்த நூல் தருகிறது. இது தனிநபர் வரலாறு அல்ல, இந்த மண்ணின் வரலாறு, சென்ற நூற்றாண்டு மனிதர்களின் வரலாறு. இப்படி ஒரு சேர எடுத்து படிக்கிற இந்த நூலில் மண்டைக்காட்டு மதக்கலவரம் தருகிற படிப்பினை என்ன என்பதை அடிகளார் சொல்லுகிறார். இந்தியாவின் இறையாண்மைக்கு, உலக ஒருமைப்பாட்டுக்கு ஆன்மீகம் உன்னதமான இடத்தை பெறும் என்பதற்கு இந்த அறிவியல் ஆன்மீக அறநூல் அற்புதமாக வழிகாட்டும் நூலாக நான் உணர்கிறேன். சின்ன புத்தகம்தான், ஆனால் நம் சிந்தையை மேம்படுத்தி செயல் தளத்திற்கு தூண்டுகிற நல்ல புத்தகமாக உணர்கிறேன். விதியோடு போராடுகிற நாம் முயற்சியை கைவிடல் ஆகாது, ஊழையும் உப்பக்கம் காண முடியும் என்கிற நம்பிக்கையை ஒரு வரலாற்று பூர்வமாக நிறுவியிருக்கிற நூலாக இதனை உணர்கிறேன். நண்பர்களே, நன்றி. புத்தாக்கம் தருமே புத்தகங்கள் தேசிய வாசிப்பு மாத சிறப்பு தொடரில் இன்று பால சாகித்ய விருது பெற்ற பேராசிரியர் கிருங்கை சேதுபதி அவர்கள் தான் சுவாசித்த புத்தகத்தை நம்மோடு பகிர்ந்தார். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள், படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3.